ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மூவிஸ் லவ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு தேங்க்ஸ் கிவிங் டே விளாக் தான். ஸோ யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் டே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து சூப்பரான ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஒரு நாள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த தேங்க்ஸ் கிவிங். ஸோ யூஸ்வலாக எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, அமெரிக்கன்ஸ் எப்படி கொண்டாடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற தங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒன்று கூடி ஒரு ஹோல் டர்க்கி, நல்ல பெரிய சைஸ் டர்க்கியை ரோஸ்ட் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு ஈவினிங்க்கு மேலே ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா விடிய விடிய நடக்கும். ஏன்னா வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து பர்ஃபெக்டான டைம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் கிவிங். ஸோ எல்லாருமே வந்து அந்த ஒரு ஃபேமிலி கேதரிங் முடித்த உடனே நல்லா ஷாப்பிங் பண்ணுற டைம் தான் இந்த தேங்க்ஸ் கிவிங் டே. பட் ஆஸ் யூஷுவல் இந்த கொரோனா டைமு எல்லாத்துக்குமே ஒரு விதி விலக்குன்றதுனால இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அந்த ஃபேமிலி கேதரிங்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணி ஜூமில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷாப்பிங்கும் பார்த்திங்கன்னா ஆன்லைனுக்கு. ஸோ நிறைய கடைங்க பார்த்திங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு ஒரு 1 weekஆகவே வந்து சேல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அநேகமாக நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இந்த மேபி நெக்ஸ்ட் வீக்கில் நான் வந்து என்னோடய தேங்க்ஸ் கிவிங் ஷாப்பிங் ஹால் போடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொரோனா க்ரைசிஸில் நாங்கள் ஒரு ஃபேமிலியாக எப்படி வந்து தேங்க்ஸ் கிவிங் டே கொண்டாடணும் அப்படின்றதான் இந்த வ்ளாகில் இப்போ பார்க்க போகிறோம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் கிவிங் ஃபீஸ்ட்னா கண்டிப்பாக பேக்டு டர்க்கி இருக்கணும் இல்லையா? ஸோ நாங்கள் வந்து டர்க்கி ட்ரை பண்ணது கிடையாது. அதனால வந்து டர்க்கிக்கு பதிலாக சிக்கனுமே நம்மளோட இந்தியன் வெர்ஷன், நம்ம ஹோல் சிக்கன் தந்தூரி இருக்கு இல்லையா, அது தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சு. ஸோ இது ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெத்தட், யார் பண்ணாலும் சூப்பராக வரும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 மேரினேஷன் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் டே பண்ண போகிறோம் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே வந்து 1 மேரினேஷன் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி அளவு சொல்கிறது 2 கிலோ சிக்கனுக்கு, ஹோல் சிக்கனுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 1-2 டீஸ்பூன். ஸோ நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும். காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூளை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 மேரினேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா டெண்டராக இருக்கும். அதே சமயம் எல்லா பைட்லேயும் உங்களுக்கு வந்து நல்ல மசாலா ஒட்டியிருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு பிளாண்டான சிக்கன் பீஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. டேஸ்ட் வந்து நிஜமாகவே ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இப்போ உப்பு போட்டிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா 4 ஹோல் சிக்கன் யூஸ் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது 2 கிலோ சிக்கனுக்கு எண்டிய அளவு தான் இன்க்ரீடியன்ட் சொல்லிகிட்ருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் டபுள் ஆர் ட்ரிப்பிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்கனில் நம்ம நல்லா தடவி விட்டுற வேண்டியதுதான். ஸோ இந்த ரெசிபிக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா கழுவி வச்சாச்சு. இப்போ ஒரு ஒரு சிக்கனாக எடுத்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம இதை வந்து தடவி விட்டுக்கணும். ஸோ இந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும். மெயினாக அந்த கால் கிடுக்கையில், அப்புறம் வந்து அந்த உள்ளே இருக்கு இல்லையா, உள்ளே இருக்க கேப்புக்கும் நீங்கள் மசாலா தடவணும். ஸோ இந்த மாதிரி உள் பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஒரு சிக்கனாக எடுத்து ஒரு ட்ரேயில் வச்சு இதுக்கு மேலே ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது ஒரு 12 hours இது நல்லா ஊறட்டும். இப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு பிறகு தான் இதை வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இன்னொரு மேரினேஷன் பண்ணணும். இதுக்கு ஒரு பவுலில் தயிர் 1/2 கப் எடுத்துக்கோங்க. நல்ல கெட்டியான தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஆயில் 1/4 கப் கரெக்டாக இருக்கும். அப்புறம் மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன். ஸோ அகெயின் உங்களுக்கு வந்து கலர் வேணும், நல்லா வேணும்னா நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன்.
நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு பொடியை கட் பண்ண புதினா இலை 1 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட செகண்ட் மேரினேஷன் அந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஒரு 12 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அந்த ஏற்கனவே மேரினேட் பண்ண சிக்கனை திரும்ப எடுத்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஈவனாக நல்லா தடவி விட்டுக்கலாம். ஸோ மசாலா வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தடவுங்க, நம்மளுக்கு பேக் ஆகி வரும்போது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி கை கால் அப்புறம் அந்த உள்ளே இருக்கிற அந்த கேப்பு எல்லா பக்கத்துலேயும் கொஞ்சம் கூட விடாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த இப்போ நான் சொல்கிற இந்த ரெண்டு மேரினேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சிக்கன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோல் சிக்கன் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக நல்ல டேஸ்டியான ஒரு தந்தூரி சிக்கன் வீட்லேயே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உள் பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கணும். இப்போது இந்த மேரினேஷன் ஒரு 2 to 3 hours இது மேரினேட் ஆனால் போதும். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் நான் இதை பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஒரு பிரஞ்ச் பண்ண போகிறோம். பிரஞ்ச் வந்து இது நான் ஏற்கனவே பண்ணது தான். ஸோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பரிட்டோ பவுல் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பரிட்டோ ரேப். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. ரிஃப்ரைடு பீன்ஸு, அப்புறம் கோக்கமோல், சிக்கன், அப்புறம் கிரில்டு வெஜ்ஜீஸ், அப்புறம் ரைஸு, சால்சா, சவர் க்ரீம் அண்டு சீஸு. ஸோ இப்போ நான் இதை அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய சைஸ் டார்ட்டிலா. ஸோ இது ஒரு ரேப்ன்றதுனால கண்டிப்பாக இது இருக்கணும். இது இல்லைன்னா உங்ககிட்ட நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி பவுலாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு பவுலில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சவர் க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மெக்சிகன் டிஷ் இது. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு குழம்பு, காய், அப்புறம் ஒரு ஃப்ரை அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலி கேதரிங்ஸில் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேலையும் எல்லாருமே ஷேர் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரீஃப்ரைட் பீன்ஸ் அது வைக்கிறேன் நான். ஸோ இதனோட ரெசிபிலாம் நான் வந்து ஏற்கனவே போட்டதுனால தான் நான் இப்போ இதில் காமிக்கலை. ஸோ ரெப்பிடேட்டிவாக இருக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைஸு. ஸோ இந்த ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. பட்டரில் கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு கொத்தமல்லி அப்புறம் லெமன் ஜூஸு கொஞ்சமாக உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு சிக்கன். இது வந்து லெஃப்ட் ஓவர் சிக்கன். இது லெஃப்ட் ஓவர் சிக்கன் இல்லைன்னா நம்ம நார்மலாக வெஜ்ஜீஸ் சாட்டே பண்ணுறோம் இல்லையா, அது கிரில் பண்ணுறோம் இல்லையா, அது கூடயே நம்ம சிக்கனையும் கிரில் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் போட்ட இந்த பரிட்டோ ரேப்பும் நல்லாயிருக்கும், இல்லை வெஜ் பரிட்டோ ரேப்புமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கடையில் உள்ளதோட பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்போவே செய்கிறதுனால. நெக்ஸ்ட்டு கிரில்டு வெஜ்ஜீஸ், அப்புறம் குவாகமால். அப்புறம் சால்சா கொஞ்சமாக சீஸ். நெக்ஸ்ட் இப்போ இதை வந்து ரேப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடும் இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்படியும் சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா நீங்கள் மேல் பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நடுவில் அப்படியே கட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இது வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்தியும் கூட. ஏன்னா நிறைய வெஜ்ஜீஸ் இருக்குது, சிக்கன் இருக்குது. ஸோ ரொம்ப பெருசாக ஃப்ரை பண்ணி ஆயிலில் போட்டு எடுத்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அடிக்கடி கூட இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து இதை அப்படி பாதியாக கட் பண்ணிவிட்டு இதை ப்ரெசன்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட சூப்பரான பிரஞ்ச் பரிட்டோ ரேப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கூட கொஞ்சமாக சாஸ் அண்ட் சால்சா வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
இந்த சிக்கனை பேக் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனை ஸ்டஃபிங் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் கட் பண்ண ஆனியன், அப்புறம் பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு, இந்த மாதிரி சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லெமன். ஸோ இதே மாதிரி எல்லா சிக்கனுக்கும் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சிக்கனை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேக்கிங் ட்ரேயில் ஒரு பெட் மாதிரி ரெடி பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ. ஸோ என்கிட்ட வந்து பேபி பொட்டேட்டோ இருந்ததுனால அதை சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் நம்ம இந்த மேரினேஷன் செகண்ட் மேரினேஷனுக்கு மீதி இருந்த அந்த மசாலாவை கொஞ்சமாக அந்த பொட்டேட்டோ மேலே நான் தூவி விட்டுருக்கேன். அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நம்ம இந்த ட்ரேயில் வச்சிடலாம். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் 400 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் பேக் பண்ணிடலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து அதை அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் பட்டர் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும், ரோஸ்டான கலர் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைம் வந்து நம்ம அவனில் வச்சு அதே 400 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் 1 ஹவருக்கு பேக் பண்ண போகிறோம். ஸோ ஒரே ஒரு வாட்டி நீங்கள் திருப்பி போட்டால் போதும். நடுவில் நீங்கள் செக் பண்ணும்போது அப்பப்போ இந்த மாதிரி பட்டர் நீங்கள் லைட்டாக தடவி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும், சாஃப்டாக ஜூஸியாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அப்படின்னா ப்ராயிலில் கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் வச்சா போதும், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்மளோட ஹோல் தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, இது கூட க்ரீன் சட்னியும் ரெடி. ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் வீட்டு கிட்ஸ் எல்லாம் வந்து ரெயின்போ கேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ டெசர்ட் டைமுக்கு அவங்க ரெயின்போ கேக் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கிட்ஸ் பண்ணுறது எப்போவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ பொறுமையாக எல்லாத்தையும் அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு ஃப்ராஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களே எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணி எங்களுக்கு வந்து நல்ல ஒரு டெசர்ட் கொடுத்தாங்க. ஸோ சாக்லேட்டை வச்சு நல்லா ஒரு, நான் இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நல்ல கலர்ஃபுல்லான மாய்ஸ்டான கேக்கும் சூப்பராக இருந்துச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.